मत्य उड़ोल मतलब अड़मरा मन मेपे ताक आदरव नाम वलपड़ी आना बीजेपी मारी मारी अन्नामें मेल प अभी तवरामोल तिग्ल अन्नामले बदल तिग्रमराक्षित एमजीआर एलुत कक्षि आरमित कांग्रेस कक्षि बलमा अमेरिक महत्व अमेरिका अन्ना अनुसरण नलनसरी अम्मा पारते कांग्रेस भारतीय जनता कक्षि कड़मारूल और अटमेंट सारे उच्चे मकल नलन सार्वजन मोदा मेरे तुनपी सर आमकर विजयन एड़पाड़ी विरपण सरान कल निश्चय
அசம்பாவித செயல்தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அதாவது 98 போல ஒரு துயர சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு ஏற்பட்ட முயற்சி தான். அதை ஒரு பொது இடங்கள்ல மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில அந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறாங்க. அது அந்த செயல் வந்து ஏதோ அவர்கள் செய்த அவர்களே அவர்களுக்கு செய்த பிழையில அந்த அவர்களது திட்டம் வந்து நிறைவேறாம போயிடுச்சு. ஆனா இது வந்து அண்ணாமலை சொன்னதுனாலதான் எல்லாருக்கும் தெரிய வந்ததுனால இல்ல. நடந்த சம்பவம் ஒரு துயர சம்பவம். ஒருவேளை அந்த துயர சம்பவம் அரங்கேறி இருந்தா இந்நேரம் திமுக வீட்டுக்கு போற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பாங்க. ஆனா அதுக்காக திமுக இதை கரெக்டா கையாண்டு பிடிச்சிட்டாங்களான்னா இல்ல, அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. சரி, திமுக மட்டும்தான் கோட்டை விட்டுதானா பிஜேபியும்? ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் என்னையே தேசிய புலனாய்வு கொச்சின்ல வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி யாரையுமே ஒரு விசாரித்தாங்கன்னா அவங்கள தொடர்ந்து கண்காணிப்பாங்க. இப்ப கூட அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, மத்திய உளவுத்துறையில இருந்து மாநிலங்களுக்கெல்லாம் நாங்க சொல்லுவோம். அப்ப சொல்லும்போது ஏன் அந்த நபரை வந்து என்னையே தொடர்ந்து வந்து கண்காணிக்கல? அப்ப அவர்களும் இதுல குற்றம் அடைத்தவர்கள் தான். ஆனா என்னன்னா ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு நான் இல்ல நீங்க நீ இல்ல நான் இப்படி போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரையும் நின்று திருப்பி அடிக்க வேண்டிய அதிமுகவுல ஓபிஎஸும் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ அண்ணாமலை தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல் ஏற்படுது. அதனால ஏற்படுது தலைப்பிய எடுத்தோம். இது மத்திய அரசாங்கத்தோட ஃபெயிலியர், மாநில அரசாங்கம் எப்பவுமே இது போன்ற தீவிரவாதங்கள் அப்படிங்கறதே மத்திய அரசாங்கம் பண்ண முடியும். நீ கேரளா மாநிலத்துக்குள்ள போய் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க முடியாது. அவர் ரெண்டு பேருமே குற்றவாளிகள். திமுக பிஜேபி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேருடைய கவனக்குறைவால் ஒரு கையால் ஆகாத தனத்தால் இப்படி ஒரு அரங்கேற இருந்தது. அது தெய்வாதீனமாக தடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா ரெண்டு பேரையுமே அடிச்சு காலி பண்ணி வலிமையான ஒரு அதிமுக இன்னைக்கு வந்து தலைமை உள்ள இருக்கிற இந்த இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த சண்டையால அதை செய்யாம இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். அந்த இடத்துல நாம் அதிகமாக களத்துல இறங்கி பயணிக்கணும் அப்படிங்கிற கருத்து. ஒரு 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து இப்ப நீங்க ஜாதி எல்லாம் பிரிஞ்சுது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? இணைக்கணுங்கிறதுல அன்னைக்கு வந்து ஆனந்த வீரப்பன் வரல, காளிமுத்து வரல, நிறைய பேர் வரல. ஆனா அதிமுகங்கிற இயக்கத்தை இணைத்தார்கள். அப்ப அது போல ஒரு 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு இந்த இணைப்பை நடத்துகிற பொழுது இணைப்புன்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமையான அதிமுக தொண்டர்களான தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிமுக பிஜேபிக்கு எதிரான அதிமுக திமுகவையும் பிஜேபியும் ஒரு சேர எதிர்த்து நிற்கிற வலிமையான அதிமுக என்று நம்ம களத்துல இறங்குற பொழுதுதான் அது ஒரு வலிமையாக இருக்கும். திமுக கூட்டணியில தான் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. திருமாவளவன் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் அவங்க திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. நம்ம திமுகவை எதிர்க்கிற பொழுது அது உள்ளடக்கிய அந்த மொத்த அதுல அவங்களோட கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்துதான் நம்ம அதுல வந்து எதிர்க்கிறோம். ஒண்ணு அண்ணாமலையோ பிஜேபியவோ நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். கண்டுக்காம விடுற போது என்ன ஆகுது? களம் பிஜேபி தான் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி, திமுகனு ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்குது. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜகவுக்கு வரும். நாங்க தான் களத்துல எதிர்கட்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். திமுகவுக்கு மாற்று பாஜக தான். அது எதிர்கட்சி அரசியல் அவங்க கையில் எடுக்கிற பொழுது நம்முடைய அடையாளத்தை நம்ம இழந்துடுவோம். அப்ப அதனால வந்து நம்ம வந்து பிஜேபியை கண்டுக்காம விட முடியாது. அவங்க நம்ம கூட கூட்டணியில இருக்கிறதாக ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இன்னொரு பக்கம் நீங்க இந்தியா முழுக்க பிஜேபி எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட கூட்டணி போடுவாங்க, 2 சீட்டு கேட்டு வாங்குவாங்க, 5 பண்ணுவாங்க, 25 பண்ணுவாங்க, 50 பண்ணுவாங்க, 100 பண்ணுவாங்க, அவங்களே ஆளுங்கட்சின்னு சொல்லி வந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. அதைத்தான் இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப திருமாவளவன் அவர் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு அவர் இன்னும் கலை இறங்கல தனி அணியா.
கம்யூனிஸ்ட் வந்து அவங்க முதலமைச்சராக வருவோம்னு அவங்க களம் இறங்கல, அதனால நம்ம அதை பத்தி வந்து கண்டுக்கல. ஆனா அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சர், பாஜக தான் அடுத்த ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்ற பொழுது அதிமுக நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், திமுக நம்மளுடைய பிரதான எதிரி. ஆனால் அந்த பிரதான எதிரிக்கு உண்டான அத்தனை எதிர்ப்பு வாக்குகளும் அது அதிமுகவுக்கு தான் வரணும். அதை மடைமாற்றி பாரதிய ஜனதா கட்சி அதுல ஆதாயம் அடைய நினைக்கிறாங்க. அப்ப அவர்களையும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது காங்கிரசையும் எதிர்த்தார், திமுகவையும் எதிர்த்தார். அம்மா அவர்கள் 2014 மோடியா லேடியான்னு சொல்லி பிஜேபியும் எதிர்த்தாரு, எதிர்த்தாங்க, திமுகவையும் எதிர்த்தாங்க. 2016 விஜயகாந்த் பிஜேபி அந்த கூட்டணியும் எதிர்த்தாங்க, திமுகவையும் எதிர்த்தாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாஜக என்ன செய்யறாங்க, அதிமுக தொண்டர்களிடத்திலேயே அதிமுக வாக்கு வங்கியவே அவங்களுக்கு சாதகமாக அப்படியே திசை திருப்பி அந்த அதிமுக ஓட்ட பாஜக ஓட்டார மாத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க. அப்ப அதிமுகவை பாதுகாப்பதற்கு நம்ம பிஜேபியே எதிர்க்கணும், திமுகவே எதிர்க்கணும், எல்லாரையும். அந்த ஒட்டுமொத்த அதிமுகவை எம்ஜிஆர் கால அதிமுகவாக நம்ம இதை கட்ட அமைக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். எல்லோரையும் ஒருங்கிணைத்ததாகத்தான் அந்த அதிமுக இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம். டிஎம்கே இன்வால்மெண்ட் இருக்குது, பிஜேபி இன்வால்மெண்ட் இருக்கு. ஏன்னா அதிமுக ஆட்சியில அந்த நபரை கண்காணிப்புல வச்சது மத்திய எண்ணெயே போலீஸ் இல்ல, தான் கண்காணிப்ப வச்சாங்க. அப்ப எண்ணெயேதான் அவங்கள தொடர்ந்து கவனிச்சிருக்கணும். அதிமுக இருந்து வலிமையா ஸ்ட்ராங்கா களத்துல இறங்காதனால அண்ணாமலையா திமுகவான்னு போயிட்டு இருக்கு. அப்ப அதிமுக களத்துல இறங்கி ரெண்டு தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம நின்று அடிக்கணும். நிச்சயமா நம்முடைய பாதை என்பது மிக தெளிவா இருக்குது, எந்த குழப்பம் கிடையாது. பிஜேபியையும் எதிர்க்கிறோம், திமுகவையும் எதிர்க்கிறோம். ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குறோம். சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டதாத்தான் அது இருக்கணும். லஞ்சம் ஊழல் இதுக்கு அப்பாற்பட்டதாத்தான் இருக்கணும். தலைமை என்பது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுவதாக இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கம், எம்ஜிஆர் காட்டிய வழியில் மீண்டும் 2026 தமிழகத்தை ஆளுகிற கட்சியாக இதை வந்து நம்ம உருவெடுக்கணும். அதை நோக்கித்தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம்.